வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/12/2020. சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:19, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி என்று காலை 9:35 வரை, தசமி பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் என்று காலை 8:02 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை, யோகம் இன்று காலை 6:18 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களின் மூலம் லாபம் உண்டாகும். பொருள் வரவுகள் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமான நிலை ஏற்படும். தேவையற்ற மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி யோசித்து செயல்படவும். பரணி அலைச்சல்கள் அதிகமாகும். கிருத்திகை மனக்குழப்பங்கள் ஏற்படும். 70% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்புகள் ஏற்படும். ரோஹிணி மனக்கசப்புகள் தீரும். மிருகசிரீஷம் சேமிப்புகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரேஷம் அனுகூலமான நாள். திருவாதிரை செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் முன்னேற்றங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை அமையும். வேகமாக செயல்படுவீர்கள். அறிவுத்திறனும் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் கௌரவம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். பூசம் அறிவுத்திறன் அதிகமாகும். ஆயில்யம் கௌரவம் கூடும். 75% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளும் காண்பீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை அமையும். அலைச்சல்களின் மூலம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் நன்மையான நிலையும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் தீர்வுகள் கிடைக்கும். பூரம் சந்தோஷமான நாள். உத்திரம் நன்மைகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கன்னி ராசி நேயர்களே,
வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான நிலை அமையும். எடுத்த காரியத்தில் தடைகளின்றி நிறைவேறும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வருமானம் அதிகமாகும். ஹஸ்தம் வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். கடமைகளும் அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு உடல் அசதிகளும் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை கடமைகள் அதிகமாகும். சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். விசாகம் உடல் அசதிகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் உதவிகளும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நெருக்கம் கூடும். மனுஷம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதன் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பேச்சு திறமையால் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் யோசித்து செயல்படுவீர்கள். பூராடம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். உத்திராடம் வெற்றிகளும் உண்டாகும். 75% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும். இடம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலும் நல்லவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் அறிவுத்திறன் அதிகமாகும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அபிட்டம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலமான நிலை கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு வளமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவ்விட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் யோசித்து செயல்படவும். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். 70% சாதகமான நாள். மீன ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடங்களில் கடமைகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான நிலை ஏற்படும். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி கடமைகள் அதிகமாகும். உத்திரட்டாதி மேன்மைகள் உண்டாகும். ரேவதி வருமானம் கூடும்.
70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.